புதுசா உங்களுக்கு அந்த குரலை கேட்டு ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு செக் விளாக். நான் தான் உங்கள் மதன். நம்ம வந்து இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னா, ஒரு அபண்டனான ஒரு தியேட்டருக்கு தான் வந்திருக்கோம். பரபரப்பாக போக வேண்டியதாக இருக்கும், ஏன்னா நான் யாருக்குமே தெரியாமல் வந்திருக்கேன். அலோன் சேலஞ்சு தான் பண்ண போகிறேன். நான் வந்து என் ஃப்ரெண்டை மட்டும் வெளில வெயிட் பண்ண சொல்லியிருக்கேன், ஏன்னா சேஃப்டி பர்பஸுக்கு. யாரா வந்துட்டாங்கன்னா போலீஸ் யாராச்சும் வந்தாங்கன்னா ஹெல்ப் பண்ணுவான். அதுக்காக என் ஃப்ரெண்டை நான் வெளியே நிற்க சொல்லிட்டேன். இப்போ வந்து நான் உள்ளார போயிட்டு என்ன நடந்ததுன்னு சொல்கிறேன். ஆனால் இங்கேயே சொல்லிடுறேன், இங்கே இந்த தியேட்டரில் வந்து என்னென்னா, ஒரு ப்ரெக்னென்ட் லேடி அப்புறம் ஒரு குழந்தை வந்து பால்கனியில் நின்று படம் பார்த்துருக்காங்க. பார்த்துன்னு இருக்கும்போது அந்த குழந்தை வந்து ஸ்லிப்பாகி சீட்டில் தலையடிச்சு அப்போ வந்து ஸ்பாட் அவுட் ஆகிட்டுருக்கு. அந்த லேடிக்கு கைகால் உடஞ்சிட்ருக்கு. அந்த குழந்தை வந்து ஸ்பாட்லேயே அவுட் ஆகிடுச்சான். அதில் வந்து நிறைய பேரானார்மல் ஆக்டிவிட்டீஸ் நடக்குதுன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். இங்கே வந்து பெர்மிஷன் கேட்டு பார்த்தா அவங்க கொடுக்க மாட்டாங்க. யாருக்கும் தெரியாமல் வந்திருக்கேன், அதனால் நான் கொஞ்சம் ஆஸ்கி வயசில் தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் சைலன்ஸை கீப் பண்ணிட்டு வீடியோ ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறேன். வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இதுதான் அந்த தியேட்டரு. நான் முடிஞ்ச அளவுக்கு அஸ்கி வாய்ஸ்லேயே பேசிகிட்ருக்கேன். உள்ளார யாருன்னா இருக்காங்களான்னு பாருங்கள். என்னால் உள்ளார போக முடியல, நான் பூட்டு போட்டிருக்காங்க, யாரும் போகக்கூடாதுன்ட்டு. கைஸ் கைஸ், நான் வந்து இப்போ இந்த செவத்து மேலே ஏறணும். ஏறிட்டு உள்ளார போயிட்டு நான் பேசுகிறேன். கேமரா மட்டும் ஆஃப் பண்ணிக்கிறேன். கைஸ், நான் அந்த கேட்டை தாண்டிட்டேன், உள்ளார வந்துட்டேன் தியேட்டருக்குள்ளார. தெரிதா, கரெக்டாக ஃபோக்கஸ் வராமல் மாட்டேது. இப்போ தெரியும் நினைக்கிறேன். ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்குது, ஏன்னா ஃபஸ்ட் டைம் தனியாக வந்து இருக்கேன். ஐயோ கைஸ், ஐயோ யாரு? மட்டும் ஆடுது. இந்த ஓட்டு மேல சவுண்ட் வருது கைஸ். எல்லாம் யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கேட் லாக் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்களா, தெரியும். எல்லாம் சிமெண்ட் போட்டிருக்காங்க, யாரும் உள்ளார போகக்கூடாதுன்ட்டு. ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரியே இருக்குது, இங்கே ஏதோ ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது. ஸ்டார்டிங்லே கைஸ் லைட் வச்சேன், பத்தல. நான் வேற லைட் எடுத்துக்கிறேன்.
இப்போ தெரியும் நினைக்கிறேன் இப்போ தெரியதா ஐயோ ஸ்டார்டிங்ல பயமா இருக்கு ஏதோ சவுண்ட்லாம் கேக்குது ஃபர்ஸ்ட் டைம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் முடிஞ்ச அளவுக்கு நான் ஆஸ்கி வாய்ஸ்ல பேசுறேன் இது கேண்டீன் நினைக்கிறேன் தியேட்டரோட கேண்டீன் வாயிலாம் உதறுது குல் சவுண்ட் கேக்குது பல்லி கத்துது யாரு யாரு யார் அங்க கை சுத்தி சுத்தி சவுண்ட் கேக்குது ஐயோ தெரிதா தெரிதா உங்களுக்கு ஏதோ நிக்கிற மாதிரியே தான் தெரியுது ஐயோ அந்த டோர்ல இருந்து சவுண்ட் வருது போகவே முடியலையே யாரு உள்ள யாரு உள்ள இருக்கீங்க அந்த ஆத்மா தான் உள்ள இருக்கீங்களா கிளியரா ஒரு லேடி சவுண்ட் கேக்குது உள்ளற உள்ள சவுண்ட் கேக்குது யாரு உள்ள இடமே எப்படி இருக்குது எப்படி எடுக்க போறேன்னு தெரியல கைஸ் உள்ள போயிட்டு நான் யாரும் இருக்காங்க கேட்டேன் ஏதோ மைனோட்ட சவுண்ட் கேட்டு இருக்கு உள்ள லேடியாக வர மாதிரி இதான் பாத்ரூம் யாரு யார அங்க எட்டி பாக்குறது அந்த குழந்தையா ஏன் அப்படி எல்லாம் பண்றீங்க உங்க ஆத்மா சாந்தி அடையலையா யாரு இது யாரு இது இருக்கு ஊருப்போ
கை சத்தியமா ஏதோ ஒரு குரல் எனக்கு அழுகுற மாதிரி கேட்டுது. இந்த ரூம்ல தான், இந்த ரூம்ல தான் பாத்துறேன். பார்த்தாதான் திம்பு வரும். யாருமே இல்ல. யாரு யாரு சவுண்ட் சுத்தி சுத்தி Guys, my God, are you running? The other thing under the top of the mother Tanya under the guys, series on the arrow. சீரிஸ் அவங்களுக்கு அந்த குரல் கேட்டிருக்கோம், மைக்கில் ரெக்கார்ட் இருந்திருக்கு. கண்டிப்பாக ஒரு குழந்தை குரல் மாதிரி தான் எனக்கு கேட்குது. லேடி குரலா குழந்தை குரலா? சுத்தி சுத்தி சவுண்டு கேக்குது, வெளில டோர் சவுண்டு கேக்குது. யாரும் யாருமே இல்லையே. யாரு இப்ப இந்த கதவை தட்டந்து? யாரு யாரு இருக்கீங்க? யாருமே காணுமே, யாருமே இல்ல, யாருமே இல்லையே. யாரங்க? கல்லுவார தடி கூட்டுச்சு. யாரங்க? கல்லுவார தடி கூட்டுச்சு. அங்க யாரையோ நின்னுந்தாங்க. குருவி குருவி கத்துது. சுத்தி சுத்தி இப்படி பண்ணுங்களே. ரெக்கார்டிங்ல தான் இருக்கு Guys, ரொம்ப ரொம்ப பேரானார்மல் ஆக்டிவிட்டிஸ் அதிகமா இருக்கு. நான் தனியா வந்தது தப்புன்னு நினைக்கிறேன். எங்க பாக்குறது? என்கிட்ட லைட் செட்டிங்ஸ் அதிகமா இல்ல, போன் கேமரால தான் எடுக்கிறேன். நல்லா கவனமா பார்த்தோன்னா தான் தெரியுது. லைட் இருந்ததுன்னா கூட எனக்கு அந்த அளவுக்கு பயம் இருக்காது. லைட்டே இல்லாம வந்தது. லைட் சின்ன லைட் தான் இருக்கு. சத்தியமா பயமா இருக்குது. டோர்ல இருந்து சவுண்ட் வருது, டோர்ல இருந்து சவுண்ட் வருது. யாருமே இல்ல. Guys, நான் அந்த பொண்ணு சின்ன பாப்பாகிட்ட சின்ன பாப்பாகிட்ட நான் வந்து பேசுறேன், கம்யூனிகேட் பண்றேன். என்ன சொல்றேன் பாலா? நான் நல்லா கொஞ்சம் நர்வஸாகவே கொஞ்சம் இல்லை நிறையவே நர்வஸாக இருக்குது எனக்கு. என் பேச்சை பார்த்தாலே நீங்களே தெரிஞ்சிருப்பீங்க. யார் இங்க இருக்கீங்க? அந்த சின்ன பாப்பா நீதான் இங்க இருக்கியா?
கைஸ் மைனூட்டா சவுண்ட் கேக்குது, சவுண்ட் கேக்குதா? ஐயோ, இது வேற வழி வேற இல்லை. நான் வந்து இப்போ இதுக்கு மேலே ஏறணும், ஏறிட்டு தான் அந்த சைடு நான் ஜம்ப் பண்ண வேண்டியதாக இருக்கும். ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல், இந்த மாதிரிலாம் யாரும் பண்ணுவாங்களான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு என் லைஃப் டைம்லேயே நான் எடுத்த பெஸ்ட் வீடியோனா இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். திடீர்னு காற்று இப்படி அடிக்குது காய்ஸ். நான் வந்து இப்போ இது மேலே யாரும் இந்த மாதிரி நீங்கள் யாரும் சொல்லிருக்காங்க. யாருமே இல்லை காய்ஸ். நான் வந்து மேலே ஏறிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். கேமரா தனியாக ஹேண்டில் பண்ண வேண்டியதாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நான் ரெண்டு பேர் மூணு பேர் ஆச்சு வந்துருக்கணும். தனியாக வந்தது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு. ஒரே ஒரு நிமிஷம் கேமரா ஆஃப் பண்ணிக்கிறேன் கைஸ். மேலே ஏறிட்டு கேமரா ஆன் பண்ணுறேன் கைஸ். நான் வந்து மேலே ஏறிட்டேன் பாருங்கள். இவ்வளோ வீட்டில் நிற்கிறேன். யாருமே இல்லையே. எப்படி போறதுன்னு தெரியல. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணீங்க, ரிஸ்க் எடுத்து எடுக்கிறேன். இப்பானா கை கால் கண்டிப்பா உடஞ்சிரும். கைஸ் நான் கீழே இறங்கிட்டு கேமரா ஆன் பண்றேன். இப்போ நான் குதிக்கணும். அதுதான் கைஸ் இறங்கிட்டேன். இப்படிதான் கீழே இறங்கி வந்தேன். பாத்திரம் தொட்டிலாம் இருக்குது காய்ஸ். இப்போதான் கொஞ்சம் ரிலாக்ஸாகவே இருக்கு. அந்த சைட்லேருந்து இங்கே வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு ஏதோ ஒன்று பின்னாடி ஃபாலோ பண்ணுற மாதிரியே தான் இருக்கு. இந்த லைட் அடித்தா ரோட்டுக்கு வெளிச்சம் போயிடும். இந்த லைட் அடித்தா ரோட்டுக்கு வெளிச்சம் போயிடும். அதனால தான் நான் இந்த லைட் யூஸ் பண்ணாமல் அதிகமாக உங்களுக்கு தெரிகிற அளவுக்கு இந்த லைட்டு நான் கொஞ்சம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ வெளிச்சம் வந்து ஃபுல் பிரைட்னஸ் வச்சு பாருங்கள். ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணுங்க, ஃபுல் சவுண்ட் வச்சு பாருங்க. சவுண்ட் எங்கிருந்து தான் கேட்குதுன்னு தெரியல. கேமரால தெரியுதா? இப்போ தெரியும் நினைக்கிறேன். யாரு? ஐயோ,
லைட் வர பவர் போதா ஃபர்ஸ்ட் நான் இதை காமிச்சுட்டு வந்துடுறேன் இப்பதான் அங்க இருந்தான் ஓடுது சவுண்ட் கேக்குதா யாரு யார் அழுகுறது யாருது காத்து வர இப்படி அடிக்குது கைஸ் வீட்டுன்னு போயிட்டு கூட்ட மாதிரி இருக்குது இந்த கம்பெனி வந்து சவுண்ட் வந்துதான் ஒண்ணுமே புரியல என் கேமரா முன்னாடி நீ வரியா பாப்பா என்ன ஒரு அண்ணனா நினைச்சுக்கோ உன் அண்ணனா நினைச்சுக்கோ என்கிட்ட வருவியா கேமரால தெரியுதானே தெரியலையே யாரோ இருக்கிற மாதிரியே இருக்குது வண்டி 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 போகுது யாருமே இல்ல யாராங்க ஏய் யாராங்க இருக்குது யாரு
யாரு என்ன அண்ணனா நினைச்சுக்கோ எங்க பக்கத்துல வர முடியுமா உனக்கு என்ன வேணும் எதுக்கு என்ன பயமுத்திட்டு இருக்க இது வர காத்துல ஆடுதான் நெஞ்சத்துல அடிச்சான்னு தெரியல எடிட்டிங்ல பார்த்தா தான் தெரியும் எனக்கு गाइस वीडियो ना मुड़चिक्रेन नेक्स्ट वीडियो वो पाक भयंकर आक्टिविटी सुी सुी यार अलग मारे चिना कुंद आत्मा सुटे ना पड़े तेरह मणि पन्टे मेल आई करेक्टा ना वो पद स्टार्ट पड़े पन्टे मेल आई करेक्टा मणि आई नैक टाइमिंग सर